நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லுறதா இந்த காணொளி. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் இந்த COVID-19 பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விடுமுறையில் ஊருக்கு போனேன். அதாவது இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்து ஊருக்கு போயிருப்பாங்க இல்லையா, நம்முடைய உறவுகள் சில பேர் ஊருக்கு போயிருப்பாங்க. விடுமுறையில் ஊருக்கு போனேன், அது போன்ற சகோதரர்கள் மற்றும் இப்போ சிங்கப்பூருக்கு வேலைக்கு வரதுக்காக காத்துட்ருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்களுக்கான மிக முக்கியமான தகவலை சொல்கிறதுக்காக அந்த காணொலி. சிங்கப்பூரில் கூடிய நண்பர்களே இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி அந்த உறவுகளுக்கு இந்த காணொலி தெரிகிற மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ கடந்த வருடம் பார்த்திங்கன்னா COVID-19 இங்கே ஸ்டார்ட் ஆச்சு 2019. அந்த இங்கே லாக்டவுன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய உறவுகள் விடுமுறைக்காக ஊருக்கு போனாங்க சிங்கப்பூரில். அப்படி போன உறவுகள் திரும்பி வர முடியல, இங்கே லாக்டவுன் போட்டதால் விமான சேவைகள் இல்லாததால் வர முடியாமல் போயிடுச்சு. அரசாங்கமும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஊழியர்களை கொஞ்ச நாள் வந்து வராமல் தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, விடுமுறைக்கு ஊருக்கு போனாங்க வரலான்னா அவங்களுக்கு வந்து என்ட்ரி பர்மிட் வந்து அந்த நிறுவனம் அப்ளை பண்ணுவீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அங்கேருந்து வரக்கூடிய நண்பர்கள் இங்கே வந்து ஒரு 14-21 வரைக்கும் குவாரண்டைனில் இருக்கணும். அதுக்கு அவர்களுக்காக அந்த நிறுவனம் $2,200 கிட்டத்தட்ட ஊர் காசுக்கு $115,000-20,000 வந்து நிறுவனம் கட்டணும். அவங்களுக்கு வந்து தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு 14-21 அவங்க வந்து குவாரண்டைனில் சிங்கப்பூரில் இருக்கணும். அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுங்கிற விதி தற்போது நடைமுறையில் இருக்குது. அப்படி ஒரு சில பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க சிங்கப்பூருக்கு. இந்த சூழ்நிலையில் என்ன பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா, ஊரில் சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாடி 72 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து நம்ம COVID-19 டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு விதியை சிங்கப்பூர் அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி அறிவிச்சிருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் ஒரு பெரிய தவறை பண்ணிடுறீங்க. இங்கே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு வந்து 30,000 ரூபாய் வந்து விமான டிக்கெட்டுக்கான செலவு ஏற்படுது, உங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு 2,500 கம்பெனி முதலாளி கட்டிடுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த பயணம் வர முடியாமல் போயிடுச்சுன்னா இந்த காசு எல்லாமே மொத்தமாக போயிடும், திருப்பி உங்களுக்கு கட்டுற மாதிரி இருக்கும், திருப்பி உங்களுக்கு என்ட்ரி பர்மிட்டை இங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஊரில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் விடுமுறைக்காக ஊருக்கு போயிருப்பீங்க, உங்கள் நிறுவனம் வந்து உங்களை வரவழைக்கிறதுக்காக என்ட்ரி பர்மிட் அப்ளை பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவரில் உங்களுக்கான அனுமதியை வாங்கி இந்த தேதியில் நீங்கள் வரலான்னு உங்களுக்கு சொல்லும்போது கரெக்டாக அதுலேருந்து 72 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் அந்த COVID-19 டெஸ்ட்டை எடுத்துக்கங்க. அப்படி எங்கே எடுக்கலாம்? இப்போ நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னாங்க. ஊர்லேருந்து என் தம்பி ஒருத்தன் வந்து ஏர்போர்ட்டில் வந்து திரும்பி போயிட்டான், இப்போ திரும்பி வந்திருக்கான் சொல்கிறேன். அவன் எதிர்கொண்ட பிரச்சனை என்னன்றதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாஸ்போர்ட் ஆதார் கார்டோடு நீங்கள் போயிட்டு ஒரு இந்த மாதிரி COVID-19 டெஸ்ட் செய்யக்கூடிய மையத்துக்கு நீங்கள் போகிறீங்க தமிழ்நாட்டில்ன்னா, அந்த பாஸ்போர்ட்டில் என்ன மாதிரி பேர் இருக்கோ, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் எழுதி சன் ஆஃப் நம்ம அப்பா பேர் எழுதும், ஆனால் பாஸ்போர்ட்லேயோ இல்லை சிங்கப்பூர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்பா பேர் முன்னாடி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் கூட மிஸ்டேக் இல்லாமல் பேர் முதல்ல இருக்கணும், சரியாக இருக்கணும். நீங்கள் ஏனோ தானோன்னு எழுதக்கூடிய ஊழியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஒரு சில இடத்துல அவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியாது, எவ்வளவு இழப்பு ஏற்பட போகுதுன்னு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த மையங்களுக்கு போயிட்டு உங்களுடைய அடையாள அட்டைகளை கொடுக்கும்பொழுது அவர்கள் அந்த ஃபார்மத்தை ஃபில்அப் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், நீங்களும் வாங்கி அதை சரி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ நண்பர்கள் சில பேர் சொல்கிறாங்க, தடங்களுக்கு மன்னிக்கும், அரசாங்க மையங்களில் போய் எடுக்கும்பொழுது அங்கே வந்து அந்த பாஸ்போர்ட் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் குறிப்பிடக்கூடிய வசதியாக அந்த ஃபார்மில் இல்லை, அந்த ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பிறந்த தேதியும் பாஸ்போர்ட் எண்ணும் இல்லைன்னா நீங்கள் சென்னையிலேயோ அல்லது திருச்சியிலேயோ விமான நிறுவனம் உங்களை உள்ளே அனுமதிக்காது, நீங்கள் விமான நிலையத்துக்குள்ளே போக முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மயிலாடுதுறையில் வந்து என் தம்பி ஒருத்தர் வந்து மயிலாடுதுறையில் போயிட்டு அந்த டெஸ்ட் எடுக்கிறதாக போனான், அங்கே 5,000 ரூபாய் கேட்டாங்கன்னு சொன்னான். அதே தஞ்சாவூரில் ஒரு ப்ரைவேட் ஸ்கேன் சென்டரில் போயிட்டு டெஸ்ட் எடுத்திருக்கான், வெறும் 2,500 ரூபாய் 24 மணி நேரத்தில் கொடுத்துக்கிறாங்க, அது ஆர்த்தி ஸ்கேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் எங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொரோனா பரிசோதனை மேற்கொண்டாலும் உங்களோட பேர் கரெக்டாக இருக்கா, பாஸ்போர்ட் நம்பர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கா, உங்களை டேட் ஆஃப் பர்த் அதில் குறிப்பிடப்பட்டிருக்காங்கிறத தெளிவாக பார்த்துங்க. இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இங்கே வரவே முடியாது, உங்களுக்காக கட்டப்பட்ட பணம், விமான டிக்கெட்டுக்காக நீங்கள் செலவழித்த பணம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஒரு முறைக்கு இருமுறை இதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அங்கேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த சான்றிதழ் உங்கள் கையில் கிடைக்கும்போது, நீங்கள் டெஸ்ட் முடிச்ச சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும்போது அதில் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய என்ன சொல்கிறது பர்டிகுலர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க.
ஒரு சின்ன எழுத்துப்பிழை ஏற்பட்டாலும் உங்களை விமான நிலையத்துக்குள்ளே அதிகாரிகள் அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ உங்களுடைய பாஸ்போர்ட் எண்ணோ அதில் இல்லைன்னா உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. வேஸ்ட்டாக பணத்தை வீணாக்காதீங்க. நிறைய பேர் திருச்சி விமான நிலையத்தில் சென்னை விமானத்தில் திருப்பி போகக்கூடிய தகவல்கள் இப்போ நமக்கு தெரிய வருது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டதால் நம்மகிட்ட வந்து காலையிலே இன்றைக்கி வந்து ஒரு தம்பி வந்து ஏர்போர்ட்லேருந்து தொடர்பு கொண்டானே நான் வர முடியாமல் போயிடுச்சு, இது ஒரு செய்தியாக நீங்கள் பகிர்ந்து சொன்னதால் தான் நான் வந்து இன்றைக்கி காலையில் அந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். ஊர்லேருந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை விடுமுறைக்கு ஊருக்கு போனவர்களாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் சரியாக பண்ணால் மட்டும்தான் சிங்கப்பூரில் வர முடியும். அதை பார்த்துக்குங்க, மற்றபடி ஒன்றும் தகவல் இல்லை. நன்றி, வணக்கம்.